மற்றும் மல்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுறேன். இந்த பதிவுல வந்து ஒருவர் ஜாதகத்துல வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில் ஸ்தானத்தில், பதவி ஸ்தானத்தில், கௌரவ ஸ்தானத்தில், ஜீவன பண்புக்கான ஸ்தானத்துல வந்து மாந்தி பகவான் இருக்கும் மன்றர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும், அதே சமயத்துல நீங்கள் யாரை எந்த தெய்வத்தை நீங்கள் எப்படி வழிபாடு செய்யும் பொழுது அந்த மாந்தி என்று சொல்லக்கூடிய அந்த உறவு உங்களுக்கு வந்து சாதகமாக செயல்படும், உங்களுக்கு வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தொழிலில் வர்ற பிரச்சனைகளையும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து எதிரித்தன்மைகள் அதிகமாக உருவாகும் போது அதை எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறது உண்டான விளக்கத்தை இப்போ தெளிவாக கொடுக்குறேன். நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, தொடர்ச்சியாக பாருங்க. சரி, மாந்தி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துட்டேன். இருந்தாலும் புதுசாக பார்க்க வரவங்களுக்கு குழப்பம் இருக்கும்ல, அதுக்காக ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். மாந்தி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வம்சத்தில் பிறந்து வளர்ந்து இறந்த ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய அந்த உறவு கன்னி தெய்வமாக மாறி இருக்கும். இறந்தவங்க வழிபாடுன்னு அர்த்தம். அவங்களை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிற நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் சுகபோகமாக கொடுக்கறக்குண்டான அமைப்பு தான் மாந்தி என்று கூடிய அமைப்பு. சரி, இந்த மாந்தி வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நல்லா செக் பண்ணி பாருங்கள். இவங்க குடும்பத்தில் வந்து அப்பா வழியில் உள்ள அந்த பத்தாம் இடம் என்று சொல்லி அந்த ராசி வந்து ஆண் ராசியாக பெண் ராசியான்னு பார்த்துக்கோங்க. பத்தாம் இடம் அப்படிங்கிறது மாமியார் ஸ்தானம், பொதுவாகவே மாமியார் ஸ்தானம். அப்போ உங்கள் அப்பா வழியில் உள்ள அத்தை உறவுகள், அப்பா வழியில் உள்ள பெண்கள் இறந்திருப்பாங்க, உங்கள் தாத்தா அவங்க வழிபாடு செஞ்சுருப்பாங்க, அவங்க வந்து ஒரு காலப்பக்கத்தில் விட்டுருப்பாங்க, அப்புறம் அவங்க தாத்தா கும்பிட்டுருப்பாங்க, அப்பா வந்து ஒரு காலக்கட்டத்தில் வந்து விட்டுருப்பாங்க. அதன் விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து பத்தாம் இடம் நினைச்சிடக்கூடிய அந்த அந்த தொழிற்சாலை வந்து சரியாக உட்காந்துருக்கோம். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னாச்சுன்னா, தொழில் சார்ந்த விஷயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், நஷ்டமட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வழிபாடு செய்யாமல் விடும்போது என்னாங்கன்னா தொழில் நஷ்டத்தை நோக்கி நகரும். அப்போது நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள், பத்தாம் இடத்துல வந்து மாந்தி இருக்கிறவங்க ஒரு தொழில் செய்கிறாங்கன்னா தொழில் பண்ணுற இடங்களில் வந்து இவங்க வந்து இறந்தவங்க ஃபோட்டோ வச்சு வழிபாடு செஞ்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க ஜாதகெல்லாம் பாருங்கள், பத்தில் மாந்தி இருக்கும். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சாமி ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அது பதிலாக பெரிய அப்பா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அம்மா ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, தாத்தா பாட்டி ஃபோட்டோ, இல்லை சின்ன குழந்தை இறந்துருக்கும் அது ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சு வழிபாடு செய்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பத்தாம் இடம் மாந்தி சம்மந்தப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அமைப்பு வரும். அந்த பத்தாம் இடம் வந்து பொதுவாக பத்தாம் இடம்னு சொல்லிட்டோம், ஆனால் காலதேவ கணக்குப்படி அந்த பத்தாம் இடம் என்ன ராசியாக வருதோ அது சார்ந்த உறவுகள் பிறந்து இறந்திருக்கும். பத்தாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் ஸ்தானம், உங்கள் உங்கள் குடும்பத்தில் வந்து அப்பா வழியில் உள்ள, அப்பா வழியில் உள்ள ஒரு பெண் தெய்வங்கள் பிறந்திருப்பாங்க. அது உங்களுக்கு அத்தை உறவாக வரும், அது சரி. அதே சமயத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாமியார் சார்ந்த உறவு அங்கே உள்ளே வந்துடும், அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய சூழல் உள்ளே வந்துடும். ரெண்டாச்சுங்களா? அடுத்து காலதேவ கணக்குப்படி அந்த பத்தாம் இடம் வந்து ஆறாம் இடமாக வந்தால் சித்தி சார்ந்த உறவுகள், ஆண் ராசியாக வந்தால் மாமா தாய் மாமா சம்பந்தப்பட்ட உறவுகள், இது போன்ற அமைப்பு உள்ளே வந்துடும். அல்லது தாய் மாமாவோட குழந்தை, சித்தியோட குழந்தை, இது போன்ற உறவுகள். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். காலதேவ கணக்குப்படி என்ன உறவாக வரும், உங்கள் ராசி லக்னத்திற்கு அது பத்தாம் இடமாக வரும்பொழுது, சுத்தமாக பத்தாம் இடம் அப்படின்னு கணக்கு எடுத்தீங்க அப்படின்னா, அங்கே அப்பா வழியில் உள்ள பெண் தெய்வங்கள், அப்பாவோட சகோதர உறவுகள் இப்படி எடுத்துக்கோங்க. அந்த உறவு கண்டிப்பாக பிறந்து இறந்திருக்கும், அவங்கள தான் வழிபாடு செய்யணும், அதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். இது பொதுவாக உங்கள் ஜாதக அமைப்பு. காலதேவ கணக்குப்படி அது சித்தப்பாவோட குழந்தையா, சித்தி குழந்தையா, தாய்மாமனா, தாய்மாமனுடைய குழந்தையா, சித்தியா, சித்தி சார்ந்த உறவுகளா, தாய்மாமனா, தாய்மாமன் குழந்தை இருப்பதாக இறந்தாரா அப்படிங்கிறது வந்து அவங்கவுங்க ஜாதி தந்தா கூட கரெக்டாக வந்து உட்காந்துருக்கும். அந்த அமைப்பில் இருக்கும்போது நீங்கள் அவங்களையும் சேர்த்து வழிபாடு வீட்டில் வச்சு செய்யும்போது தான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை மாறும். சில பேருக்கு ஒரு கேள்வி வருது, அடிக்கடி கேட்க இந்த வீடியோலாம் பார்த்து நிறையா கேட்குறீங்க, சார் நீங்கள் சொல்கிறீங்க தாய்மாமன் உறவை வச்சு கும்பிடலான்னு சொல்கிறீங்க, ஆனால் தாய்மாமன் இருக்கிறவர் எங்களை சாகடிச்சாரே, உட்கார வச்சு கொள்ளு கொள்ளு கொண்டுட்டு இருந்தார், அவர் நாங்கள் எப்படி வழிபாடு செய்ய முடியும்னு கேட்குறீங்க. ஒரு மனிதன் வந்து மனிதனாக இருக்கும் பொழுது, அவன் வந்து மனிதனாக இந்த பூமியில் நடமாடும்போது அவன் எண்ணற்ற பாவங்கள் செய்கிறான், எண்ணற்ற தப்புகள் பண்ணுறான், அது எல்லாமே கரெக்டு. ஒரு பொறாமை, ஒரு ஈகோ, நம்மளோட மருமகன் வளர்றானே, நம்மளோட பெரியலாயிருவானோ அப்படின்னு சொல்லி, அக்கா பிள்ளை நம்மளோட பெருசாகிடுவானா அப்படின்னு சொல்லி அவங்க பொறாமையில் சண்டை போடுறது வாங்க எல்லாமே ஜெகசந்தான். ஆனால் இறக்கும் தருவாயில் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த பாகுபாடு இருப்பதில்லை. அடியன் உணர்ந்த விஷயங்கள், எங்கள் தாய் மாமா சமீபத்தில் வந்து இறந்து போனார். நாங்கள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் அங்கெங்கே நடமாடிட்டு பார்த்துட்டு என்னோட ஆடம்பரமாக செயல்படுறீங்க அப்படி புரிஞ்சுட்டு கொஞ்சம் எனக்கு தகாத பார்த்துலாம் பேசுவார். எனக்கு எட்டில் புதன்ல தாய் மாமன், புதன் எட்டாம் தேதியானாலும் தாய் மாமன் பிரச்சனை தானே. அப்போது நம்மளுக்கு வந்து அவரால் வந்து பிரச்சனைகள் அதிகமாக இருந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் வந்து பூர்வீகம் வேண்டாம்னு சொல்லி அங்கேருந்து நம்ம பொள்ளாச்சிக்கு இங்கே வந்துட்டோம், 25 வருஷம் வந்தாச்சு. ஆனால் அவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வயது தாண்டி, வயது வந்து ஒரு லெவல் தாண்டும் போது, ரத்தம் சுண்டும் போது என்னன்னா,
நம்மளை பார்த்தா தன்னால் கண்ணீர் விடுவார் மர்மோனியா அப்படின்ட்டு. அது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா தன்னைத்தானே அவர் உணர்றார்னு அர்த்தம். இது உயிரோடு இருக்கும்போதே இந்த மாற்றம் வருது. அப்போ இறந்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஜாதகப்படி அவர் கடவுளாக மாறுறாரு, உங்களுக்கு அவர் கடவுளாக மாறுறாரு. அப்போ அவங்கள வந்து வீட்டில் வச்சு நீங்கள் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு கறி மீன் முட்டை எடுத்து சாப்பிட்றீங்க, அன்னைக்கு ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சு அதில் வந்து ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சு அது நீராசியாக இருந்தால் தண்ணி வச்சு நிலராசியாக இருந்தால் தரையில் சூடத்தை வச்சு சரிங்களா அந்த என்ன சாப்பாடு வைக்கிறமோ அந்த சாப்பாடு கறி மீன் முட்டை இதில் வச்சு சும்மா மனசார நினச்சி உங்கள் உங்கள் வீட்டில் பிறந்து இறந்த குழந்தைகள் மாமியார் போன்ற உறவுகள் அது சித்தி சார்ந்த உறவுகளில் உள்ள குழந்தைகள் மாமா சம்மந்தப்பட்ட உள்ள குழந்தைகள் இந்த மாதிரி அவங்களெல்லாம் நினச்சி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்குங்க, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ வைங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்களை கேட்கும்போது அவங்களுக்கு கடவுளாக மாறி உங்களுக்கு வந்து வழி கொடுப்பாங்க. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நமக்கு ஒரு போராட்டமாக இருக்குது. தொழில் சார்ந்த இடங்களில் வந்து நம்ம எப்படி சாப்பாடு வழிபாடு செய்கிறது, ஏன் செய்ய முடியாது, செய்யலாமே, ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகிறீங்க, தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் டேபிள் கல்லாப்பட்டி போட்டிருப்பீங்களா, அதுக்கு முன்னால் ஒரு சொம்பு தண்ணி வச்சுருங்க. இப்போ அன்னைக்கு சரி அந்த கறி மீன் சாப்பிட்ற அன்னைக்கு ஒரு சொம்பு தண்ணி வச்சுருங்க. வச்சுட்டு கொண்டு போகிற சாப்பாடை அப்படியே டிபன் பாக்ஸில் திறந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. வச்சு மனசார வேண்டிக்குங்க, வேண்டிட்டு அந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிடுங்க, தண்ணி நீங்கள் குடிங்க. இதை ரெகுலராக பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க. 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருந்தால் உங்கள் தியாகத்தில் இருக்கிற அந்த அமைப்புக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ வச்சு வழிபாடு செய்யலாம், ஃபோட்டோ இல்லாதவங்க இதை ரெகுலராக பண்ணிக்கலாம். சரி சாப்பாடு வந்து நம்ம வீட்டில் தான் சாப்பிட வர்றேன் அப்படி செய்ய வாய்ப்பு இல்லைன்னா தினசரி ஒரு சொம்பு நிறைய தண்ணி அவங்கள நினச்சி நீங்கள் அதை மோந்து வச்சுருங்க. ஒரு சொம்பு நிறைய சொம்பு தண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து அந்த ஜீவாத்மா வந்து உட்காந்துருக்கும். அப்படி உட்காரும்போது என்ன ஆகுன்னா அங்கே தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அரங்கேறும், தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அதே சமயத்தில் தொழிலில் போட்டி போகாமைகள் எது இருந்தாலும் சரி யாராவது ஒரு சேவனை வைக்கிறேன் ஏவல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை வந்து அவங்க இங்கே நெருக்கடி பண்ணாங்கன்னா இந்த தெய்வங்கள் அதை அடித்து விரட்டும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பிறந்து இறந்த குழந்தைன்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்யறதுலாம் கன்னி தெய்வங்கள், இதெல்லாம் கன்னி தெய்வங்கள். உங்களை பொறுத்தவரில் உங்கள் வம்சத்தை பொறுத்தவரில் உங்களை பொறுத்தவரை தெய்வம் அவ்வளோதான். மற்றவங்களுக்கு இறந்த ஆத்மா, உங்களுக்கு தெய்வம். ஆனால் எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 தேவாதி தேவர்களை வழிபாடு செய்வதும் ஒன்று, வீட்டிலே பிறந்து இறந்து வளர்ந்த ஒரு கன்னி தெய்வத்தை நீ வழிபாடு செய்கிறதுக்கு சமம்டா, அதை நல்லா சாமி கும்பிடுங்க எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அன்னைக்கு சின்ன சின்ன வயசில் இருக்கும்போது நாங்கள் அதை விளையாட்டாக யோசிச்சுக்கிட்டோம், அடப்போ கன்னியாக தண்ணியாக இப்படி தமாசா பேசி போன காலம்லாம் உண்டு. இன்றைக்கி ஒரு பொறுப்பாக ஒரு மக்களுக்கு நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அதை நான் உணர்றேன். இன்றைக்கி நம்ம உணர்ந்து பேசும்போது நான் அதை வந்து உணர்றேன், ஓ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படின்ட்டு. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரமும் நாப்பழக்கம் செந்தமிழமும் சொல்லுவாங்கள்ல, எதுவுமே போக போக தான் பழக்கத்துக்கு வரேன்ட்டு. இப்போ நம்ம அதை கஷ்டங்களை தாண்டி அனுபவிக்கும்போது ஒரு சில கிட்டான சூழ்நிலை இருக்கும்போது அந்த தெய்வங்கள் நம்ம கை கொடுக்கும்போது அவங்க அதோடைய அந்த வேகங்கள் அதோடைய உணர்ச்சிகள் நமக்கு புரியுது. அப்போ இதைத்தான் நான் வந்து ஜாதகமாக தொகுத்து கொடுக்குறேன். இது என்னன்னு கேட்டால் இது எல்லாமே என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதுதான். என்ன என் தாய் என்ன சொல்கிறா, என்னையும் வணங்கு, வீட்டில் இருக்கிற தெய்வத்தையும் வணங்கு. வெளியே போய் நீ 1000 தேவதை இப்போ நான் என்ன குறிப்பாக குறிப்பாக எடுத்தீங்கன்னா நான் முத்தாரம்மன் கோவிலில் போய் வழிபாடு செய்வதை தவிர வேறு எந்த கோயில் வழிபாடு செய்கிறதில்லை. ஏன் திருச்செந்தூர் முருகன் கோவில் கூட வழிபாடு செய்ய போகிறதில்லை, எனக்கு அது தெய்வம் தான். ஆனால் எனக்கு என் தாய் முத்தாரம்மன் தான் ரொம்ப இஷ்டம், அங்கே தான் வழிபாடு செய்கிறேன். அதற்கடுத்து நான் இன்னொருத்தர் வழிபாடு செய்கிறேன் அப்படின்னாச்சுன்னா எங்கள் அப்பா இறந்து 1.5 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் நான் எனக்கு கிடைச்ச விஷயத்தில் நான் வழிபாடு செய்கிறேன். எங்கள் அப்பா வழியில் உள்ள என்னுடைய அத்தை உறவுகள் சரிங்களா, இது அதாவது அத்தை உறவுன்னா அவங்க இறந்தவங்க, அந்த இறந்த தெய்வத்தை தான் நான் வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன். அடுத்து என் தாய் முத்தாரம்மன் வழிபாடு செய்கிறேன் அவ்வளோதான். மற்றபடி நான் வேறு தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்குண்டான எனக்கு அமைப்பு இல்லை, நான் பண்ணுறதில்ல. ஆனால் பண்ணும்போது எனக்கு பிரச்சனை வருது, நான் செய்ய அதனால் போகிறதில்லை. அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு அமைப்பு 10ஆம் வருஷம் ஒருத்தருக்கு வந்து ஒரு அமைப்பு என்ன இருக்குது, அது என்ன இருக்குதோ அந்த உறவு சார்ந்த விஷயத்தை கையில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி தான் நீங்கள் வந்து கஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லி கண்கிழங்கி நிற்கும்போது உங்கள் உறவுகளை இருக்கிறவங்களுக்கு தாங்க அந்த உணர்ச்சி வந்து தூண்டும். என்னடா நம்ம பையன் கஷ்டப்படானே அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு வந்து அது சிரிப்பாக தெரியும், ஆனால் உறவுகள் இருக்கவங்க தான் அந்த வேதனையாக தெரியும். அது பிறந்து இருந்தவங்களுக்கு வந்து ரொம்பவே புரியும். அப்போ நம்ம அவங்களை நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யும்போது என்னாகனா அங்கே உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த மாந்தி பகவான் செயல்பட ஆரம்பிச்சுவார். மாந்தி செயல்பட ஆரம்பித்தார் அப்படின்னா என்னாச்சு, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற அந்த கருமா கழிய போகுது, உங்களுக்கு உங்களை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு வந்து இறைவனும் உள்ளே வர்றான். அந்த இஷ்ட நம்ம வழிபடக்கூடிய அந்த கன்னி தெய்வம் உள்ளே வரும்போது என்னாகன்னா 2 பேர் சப்போர்ட் இருக்கிறாங்க, ஒருத்தர் வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம். நீங்கள் எங்கேயும் செஞ்சு விட மாட்டீங்க, தூக்கி அப்படி நிறுத்துறதுக்கு அந்த இறைவனும் வருவான் அந்த தெய்வமும் வரும். அடியே வந்த விஷயங்கள்
அப்போ பத்துல மாந்தி இருக்குதா, கவலைப்பட தேவையே இல்லை. நீங்களும் இது போன்ற வழிபாடு முறை கரெக்டாக கையில் எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். சரி, இதோட எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள், தெளிவாக புரியும். புரியாதவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வந்து கால் பண்ணிக்கிறாங்க, சந்தேகத்தை தீர்க்கிறேன். ஆனால் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெளிவாக சொல்லணும் அப்படின்னா அதுக்காக சில கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கி தான் இருக்கிறேன். அதை வந்து நான் ஜாதகத்துக்கு தகுந்த போல் வந்து தனியாக தனித்தனியாக எந்தெந்த அமைப்பில் இருக்குது, எந்தெந்த ஊரில் எந்தெந்த இடங்களில் இறந்துருக்கும், எந்த மாதிரி அமைப்பில் இறந்துருக்குங்கிறதெல்லாம் என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அந்தளவுக்கு என் தாய் என் முத்தாரம் எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா, எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமான அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.